பேரோ அந்தானே ராஜன் இருவருக்கும் பிறந்த திருவணமாது திருவணமாது எது பெயர் நீ இந்த தோ அம்மா வாரகை பொற்பீடமாக ஆண்டு வரக்கூடிய என் தந்தையார் பெயரோ பலராம மூர்த்தி தந்தையார் பலராமன் ஆமா தாயார் என்னுடைய தாயார் பெயரோ ரேவதி அம்மையார் ரேவதி அம்மையார் இருவருக்கும் பிறந்த ஒண்டி ஒருவளாக பிறந்த என்னுடைய பெயரோ பான்மதி பிறந்திருவார் அப்படி இருந்தாலும் திருமணமாகி விட்டது திருமணம் ஆயிருச்சா जगपरी अट मगन அரசாள்வதற்கு பிறந்த என் ஆண்மகன் பெயரோ லக்கண குமாரன் என்று அழைப்பார்கள் லக்கண குமாரன் ஆமா மகன் ஒன்று என்னுடைய மகள் பெயரோ லட்சுமணா தேவி லட்சுமணா தேவி ஆமா சரி அப்ப இருந்தாலும் இது நீ வந்த காரணம் மன்னர் அழைத்தாருங்க அப்படியா ஆமா எங்கிருந்து மன்னர் அழைத்தாரா அம்மாடாமா போகலாமா போடி போடா
சரிங்க வரட்டுமா சரி நல்லா கேட்டுகாங்க நாடகம் அபிமன்னன் சுந்தரி கல்யாணம் யாரு விளக்கமா கேளுடா ஆ அப்படி இறங்கி வர மாட்டீங்க ஏனா எல்லாம் மத்தியானத்துல இருந்து போற அன்னதானம் சரி சாப்பாடு நோம்பிட்டா கூத்து விடுறோம் செனம் நிறைய வரும் அப்படின்னு இப்படி ஓட்டி போட்ட புளிஞ்சு காட்டலாம் நாடகத்தை விட்டாங்க விட்டாங்க அப்புறம் பொம்பளைங்களுக்கு கூத்துன்னா ஊருக்குள்ள சொல்லியா தெரியணும் தெரியணும் வாங்கடி போலாம் கந்தாயி கருப்பாயி ராமாயி லட்சுமாயின்னு செட்டு கட்டிக்கிட்டு பாய் சுட்டி கத்த பிடிச்சுக்கிட்டு வரும்போது அந்த அக்கா என்ன பண்ணுது வீட்டுல புருஷனை கூப்பிட்டு இருக்குது எங்க முனிப்பொங்கல் கூத்தாடுது வாங்க ஆளுக்கு சேர்த்து பாத்துட்டு வரலாம் நான் ஆம்பளை நாலா பக்கம் போற வர்றேன் பொம்பளை நீ வீட்டு ஓடுத்தான்ற அதனால நீ போய் ஒரு ராத்திரி கூத்து போத்துட்டு வா நான் வீட்டுக்கு எடுக்கிறேன் ஆடு மாடல் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அண்ணன் சொல்லி விட்டாரு அக்கா சந்தோஷமா சீவி சிங்காரிச்சு பூ வச்சு பொட்டு வச்சுக்கிட்டு பொம்பளைங்களோட சேர்ந்து அரிசியமா போறோம் அப்படின்னு மேக்கப் போட போயிட்டு இருக்குது வந்து சாயங்காலம் அப்படி டேஜ் போடாத வச்சிருந்தாங்க அதே மாதிரி அத்தான் லைட் போட்டாங்க பின்னாடி டேஜ் போடல டேஜ் போடல அந்த அக்கா வந்து கூட்டாளிகளோட சேர்ந்து இப்படி சென்டர்ல பாய போட்டு விரிச்சு படுத்தது படுத்தான் ஆரம்பிச்சா எந்திரிச்சுலான்னு படுத்து இருக்குது போட்டி ஏறாட உட்காந்து பாத்துக்கிட்டே தான் இருக்கிறேன் என்ன பண்ணுவேன் அக்கா படுத்து தூங்குது நாங்க பூசை போட்டு ஆரம்பிச்சு கூத்தாடிக்கிட்டு இருக்கிறோம் மணி 2 மணி இருக்கும் தாய் பணியாக தாய் இந்த தாய்ங்கிற பாய் தனியா கிடக்குது அக்கா புழுதி காட்டுல பெறாட அப்படியே பாய் இருந்து பெருண்டுனா அழுப்புக்கு போய் அப்படி படுத்துக்கிட்டா சாஞ்சுடா அப்புறம் நாம எழுப்புனா சண்டை கொண்டா என்ன பண்றது நானும் கண்டுகளை விட்டுட்டேன் சரி உடம்பு நமக்கு என்ன விடி சம்பளம் எல்லாம் சொல்லி அப்புறம் ஆடி முடிச்சு அப்புறம் காலையில வேச அழிச்சு அப்புறம் கூட வந்த கூட்டாளிங்க எல்லாம் எந்த எல்லாம் கூட்டம் போய் வாச கூட்டலாம் வீட்டு வேலையை பாக்கலாம் அப்படின்னு எழுப்பி கூட்டி போனாங்க ஆம்பளை வீட்டுக்கிட்டு போய் அக்கா வாசல்ல காலை வச்சோம்னா பொம்பா என்ன நாடகம் வச்சிருந்தாங்க என்ன வேஷம் வந்துச்சு அப்படின்னு அண்ணன் விசாரிக்க நீ பிறண்டு பிறண்டு படுக்கிறிய புழுதி கட்டல என்னமோ நாடகம் இப்படியா யோசனை பண்ணானு பார்த்தாலும் கூத்து என்னன்னு தெரியும் உத்து பார்த்தாரு புருஷன் பூரா புளி மண்ணு புளி மண்ணு தலை பூரா பில்லு நாரு ஓலி ஒன்றரை மலம் பூ வச்சுக்கிட்டு வந்தா நாரு மட்டும்தான் புழுதிகாட்டுல கொட்டிச்சு கூத்து பார்த்திருந்தாலும் நாடகம் தானு தெரியும் புழுதிகாட்டுல விடி விடி ஒரே சண்டை அடினா அடி குத்துனா குத்து புழுதிகாட்டுல தெரியல புழுதிகாட்டுல போனவள உன்ன வச்சு நான் பழைக்க மாட்டேன் நீ போடி மப்ப முடிக்கிட்டு 60 மணி எடுத்து பாதி மேத்த பருக்குன்னு எடுத்துக்கிட்டு முடி விட்டாரு ஐயோ அட நாங்க சம்பளம் வாங்கிட்டு போறோம் அக்கா எதுக்கால ஓடு அழுதுகிட்டு மனசு கேக்கல ஏதுன்னு விசாரிச்சேன் கண்ணு இந்த மாதிரி தான் ஆயிப்போச்சு அப்படின்னுச்சு சரி எங்க ஆட்டோலயே உட்காரக்கா அப்படின்னு போய் பஞ்சாயத்து பேசி சமாதானம் பண்ணி அப்படின்னு சொல்லி அப்புறம் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு டீ வச்சு கொடுத்தாங்க டீ குடிச்சுட்டு வீட்டுக்கு போனா மணி 3 பாக்க போய் மசிர் போன நல்லா கேட்டுக்காங்க நாங்க டெய்லி பஞ்சாயத்துக்கு வர முடியாது இதுக்கு மேல எங்களுக்கு கூத்தெல்லாம் வரிசையா வருமாயா ஆமா நாடகம் அபிமன்னன் சுந்தரி கல்யாணம் கூட வந்த கூட்டாளி கிட்ட எல்லாம் சொல்லி கூட்டிட்டு போங்க கேட்டுக்கிட்டீங்களா சரி எல்லாம் படுத்துக்காங்க